ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப சிம்பிளான லன்ச் தான், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. நான் இதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்காண்டி ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் இது ஊறணும். அந்த டைத்தில் காலிஃப்ளவரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சுடுதண்ணியில் உப்பும் போட்டு காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கிறேன். இது இப்போ எடுத்து வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, 20 நிமிஷம் ஆகுது. நான் இப்போ ரைஸ் சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரைஸ் வந்து 90% குக் ஆனால் போதும், ஃபுல்லும் குக் ஆகக்கூடாது. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஆற வச்சாதான் ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸில் உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்ததாக வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி நம்ம நச்சு உரிக்கும் போது ஈஸியாக அதோடய தோல் எல்லாம் கலந்து வந்துடுது. கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கும் கோபி மஞ்சூரியனுக்கும் ஒரே இன்க்ரீடியண்ட்டு தான் தேவைப்படும். அதனால் நான் ரெண்டுக்குமே சேர்த்தே கட் பண்ணிக்கிட்டுருக்குறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே இன்க்ரீடியண்ட்டு தான். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அதோடய அடிப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மேலுள்ள லீஃப் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவரை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 5 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மூணு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்க்கும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். 20 மினிட்ஸ் ஊறினாதான் நல்லாயிருக்கும், அதனால் 20 மினிட்ஸ் இது ஊறட்டும். அந்த டைத்தில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில். இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், அது கூடவே கார்லிக் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அடிப்பகுதி கட் பண்ண இல்லையா, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 2 டேபிள்ஸ்பூன்,
கேரட்டும் 2 டேபிள் ஸ்பூன், கேபேஜ் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ்க்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். 1 நிமிஷம் வெந்தால் போதும். குழையிற அளவுக்கு வேகக்கூடாது, 3/4 வேக்காடு வெந்திருக்கணும் காய்கறி எல்லாமே. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடை ஒதுக்கிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்துருக்குறேன். இதை நல்லா பீட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே கிளறாதீங்க, 1-10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் செட் ஆகட்டும். அப்புறமா லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. நான் வந்து நார்மல் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நல்லா லாங்காக இருக்கிறது மாதிரி ரைஸ் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக வினிகர் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரைஸ் உடையாதது மாதிரி. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக காலிஃப்ளவர் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஊறினாதான் நல்லா செட்டாகி இருக்கும், அந்த மாவு காலிஃப்ளவர் வந்து கோட்டாகி இருக்கும். இல்லைன்னா காலிஃப்ளவர் தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு நிற்கும் உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே மற்ற காலிஃப்ளவரையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேனில் அந்த ஃப்ரை பண்ண ஆயிலை நான் எடுத்துருக்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்குறேன். மிச்சம் இருக்கிற இஞ்சி, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். கேப்சிகம் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 டேபிள்ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். வினிகர் 1 டீஸ்பூன். சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன் வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா, சாரி அது வீடியோவில் கவர் ஆகலை. நீங்கள் சேர்க்கும்போது 1 ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
நான் இன்றைக்கி கிரேவி டைப்பில் தான் வைக்க போகிறேன். ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து அரை கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளோரோட பச்சை வாசனை எல்லாம் மாறி இது நல்லா கொதி வரணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொடை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கார்ன்ஃப்ளோர் சேர்த்ததுனால. இந்த மாதிரி நல்லா திக்கானதும் நம்ம வச்சிருக்கிற மஞ்சூரியன் சேர்த்துடலாம். இதிலேயே ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். சிம்லேயே வச்சுட்டு அடுப்பில் வைங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.